அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவினில் பார்க்க இருப்பது இம்முறை ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளில் விளையாடுகின்ற நான்கு அணிகளினுடைய வெளிநாட்டு வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் அவ்வாறு ஒப்பீடு செய்யப்படுகின்ற அணிகளாக ஆர்சிபி, பஞ்சாப் கிங், சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளினுடைய வெளிநாட்டு வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும். இவ்வாறு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வேளையிலே எந்த அணியினருடைய வெளிநாட்டு வீரர்கள் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும், மற்றும் அவர்களுடைய வெளிநாட்டு வீரர்கள் எந்தெந்த வீரர்களை அவர்கள் பிளேயிங் லெவனில் உட்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த ஒப்பீடு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையாகவும் சகலதுறை வீரர்கள் வரிசையாகவும் அதே போன்று பந்து வீச்சாளர்கள் வரிசையாகவும் நாம் இந்த ஒப்பீடினை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையிலே ஆர்சிபி அணியிலே காணப்படுகின்ற துடுப்பாட்ட வீரர்களாக ஏபி டிவில்லியர்ஸ் மற்றும் பின்னலேன் அதே போன்று கிளென் மேக்ஸ்வெல் ஆகிய மூன்று வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இதிலே கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் ஓரளவு சகலதுறை வீரராகவே காணப்படுகின்றார். இருப்பினும் அவரை துடுப்பாட்டத்திற்காகவே ஆர்சிபி அணியினர் எடுத்திருக்கின்றார்கள். இந்த மூன்று வீரர்களிலிருந்து ஏபி டிவில்லியர்ஸ் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் ஆகிய இரண்டு வீரர்களும் தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலுமே விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையிலே இந்த இரண்டு வீரர்களும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அவ்வாறு களமிறக்கப்படுகின்ற இந்த இரண்டு வீரர்களும் மூன்றாம் மற்றும் நான்காம் இலக்க துடுப்பாட்ட வீரர்களாகவோ அல்லது மூன்று நான்கு அல்லது ஐந்து துடுப்பாட்ட வீரர்களாகவோ களமிறக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று பஞ்சாப் கிங் அணியினை எடுத்து பார்க்கின்ற வேளையிலே அந்த அணியிலே மூன்று துடுப்பாட்ட வீரர்கள் காணப்படுகின்றார்கள். கிறிஸ் கெயில், டேவிட் மாலன், நிக்கோலஸ் புரன் ஆகிய மூன்று வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த மூன்று வீரர்களிலிருந்து இரண்டு வீரர்களுக்கு தொடர்ச்சியாக பாதிப்பு கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நிக்கோலஸ் பூரன் அவர்கள் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுகின்ற வாய்ப்பு கொண்ட நபராக காணப்படுவார். அதனை பொறுத்து கிறிஸ் கெயில் அவர்களுக்கு ஆரம்பகட்ட போட்டிகளில் வாய்ப்புகள் வழங்கப்படும். அவர் இந்த போட்டிகளிலே சொதப்புகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு மாற்று வீரராக டேவிட் மேலன் அவர்கள் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே பஞ்சாப் கிங் அணியிலையும் அவர்களுடைய வெளிநாட்டு வீரர்களுடைய துடுப்பாட்ட வரிசையானது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இவர்களும் மூன்று அடுத்து நான்கு இலக்கங்களை கொண்ட துடுப்பாட்ட வரிசையினை பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அடுத்து எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியினுடைய முதுகெலும்பாக காணப்படுவது வெளிநாட்டு வீரர்களுடைய துடுப்பாட்ட வரிசையே காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே டேவிட் மோனர் அவர்கள் அணியை தலைமை தாங்குகின்ற வீரராக காணப்படுகின்றார். அது மட்டுமின்றி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக கேன் வில்லியம்சன் மற்றும் ஜோனி பெஸ்டோ ஆகிய இரண்டு துடுப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். என்னை பொறுத்தவரையில் கேன் வில்லியம்சன் அவர்களை பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளே அதிகளவாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையிலும் எஸ்ஆர்எச் அணியினை நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர்களுடைய துடுப்பாட்ட முதுகெலும்பானது வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களை வைத்துக்கொண்டே இயங்குகின்றது. அந்தளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு அணியாக எஸ்ஆர்எச் அணியினர் காணப்படுகின்றார். இதற்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே அணியினை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியின் துடுப்பாட்ட வீரராக டூப்ளசி அவர்கள் மட்டுமே காணப்படுகின்றார். அவரும் இம்முறை பாகிஸ்தான் சுற்றுத்தொடர் ஒன்று காணப்படுவதன் காரணமாக இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளின் இடைநடுவே அவர் களமிறக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. அவ்வாறு அவர் இந்த சிஎஸ்கே அணியில் இணைகின்ற சந்தர்ப்பத்துக்கு முன்பாகவே ஒரு நான்கு அல்லது ஐந்து போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கும். அந்த காலப்பகுதியிலே இறக்கப்படுகின்ற இந்திய வீரர்கள் ருத்ராஜ் அல்லது உத்தப்பா அல்லது ஜெகதீசன் ஆகிய வீரர்கள் சிறந்த ஃபோமிற்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை டூப்ளசி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகப்பெரிய ஒரு அரிதாகவே காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய இந்த வெளிநாட்டு வீரர்களை முழுமையாக நம்பியிருக்கின்ற அணிகளாக இரண்டு அணிகள் காணப்படுகின்றது. ஒன்று எஸ்ஆர்எச் அணியினர், அதுக்கு அடுத்தபடியாக ஆர்சிபி அணியினர் காணப்படுகின்றார்கள். இந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய வீரர்களும் ஒரு சம்பவம் வாய்ந்த வீரர்களாகவே காணப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியிலே கிறிஸ் கெயில் மற்றும் நிக்கோலஸ் போரன் ஆகியோரை கொண்டமைந்த பஞ்சாப் கிங் அணியினர் மிகச்சிறந்த ஒரு அணியாக காணப்பட்டாலும் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையானது இந்திய வீரர்களை சுட்டமைந்ததாக காணப்படுகிறது. அதிலும் கே எல் ராகுல் என்பவரை வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய அணி எங்கே போகின்றது என்பது யதார்த்தம். இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் முதலாவது இடத்தினை எஸ்ஆர்எச் அணியினருக்கும் இரண்டாவது இடத்தினை ஏபி டிவில்லியர்ஸ் துடுப்பாட்ட தலைமையிலே கொண்டமைந்த ஆர்சிபி அணியினருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் கிங் அணியினருக்கும் இறுதியாக சிஎஸ்கே அணியினருக்கும் வழங்கக்கூடியதாக காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆல்ரவுண்டர்கள் பக்கம் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியிலே கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் டேனியல் கிறிஸ்டியன் ஆகிய இரண்டு சகலதுறை வீரர்கள் காணப்படுகின்றார்கள். அதனை பொறுத்து கைல் ஜேமிசன், டேனியல் ஷாம், கென் ரிச்சர்ட்சன் ஆகியோர் பந்து வீச்சாளர்களாக காணப்பட்டாலும் ஓரளவு துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வல்லுநர்களாக காணப்படுகின்றார்கள். அதேபோன்று பஞ்சாப் கிங் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபேவியன் அலன் மற்றும் மோசஸ் கென்ட்ரிக்ஸ் ஆகிய இரண்டு வீரர்கள் மட்டுமே காணப்படுகின்றார்கள். அவருடைய பெறுபவர்களும் இந்த ஐபிஎல் போட்டிகளிலே மிகவும் மோசமானதாகவும் அதே போன்று கடந்த காலத்திலே அவருடைய பெறுபவர்கள் சிறப்பாகவும் அமையவில்லை என்பது ஒரு யதார்த்தம். அதற்கு அடுத்தபடியாக எஸ்ஆர்எச் அணியினர் காணப்படுகின்றார்கள். ஜெசங்க் ஹோல்டர், மிச்சல் மாஸ் அல்லது மொஹமட் நபி ஆகிய மூன்று வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த வீரர்களிலிருந்து ஒரு வீரர் தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அது பெரும்பாலும் ஜெசங்க் ஹோல்டர் அவர்களுக்கு ஆரம்பகட்ட போட்டிகளிலே வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற உள்ள சிஎஸ்கே அணியிலே இந்த ஆல்ரவுண்டர்கள் வட்டம்தான் மிகப்பெரிய ஒரு மாக காணப்படுகின்றது. டிஜே பிராவோ, சாம் குரான், மொயின் அலி, மிச்சல் ஷாட்னர் அமை கொண்டமைந்ததாக இவர்களுடைய
வெளிநாட்டு சகலதுறை வீரர்களுடைய பங்களிப்பு அதிகமாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியிலே கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் டேனியல் கிறிஸ்டியன் அவர்கள் பெரும்பாலான போட்டிகள் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று பஞ்சாப் கிங் அணி சார்பாக பேவியன் அலன் அல்லது மோசஸ் கென்ட்ரிக்ஸ் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் மட்டுமே பயன்படுத்தப்படுவார். அதே போன்று ஜெசங் ஹோல்டர் அவர்கள் மட்டும் ஆரம்பகட்ட போட்டிகளிலே எஸ்ஆர்எச் அணி சார்பாக விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற மூன்று வீரர்கள், அதாவது மூன்று சகலதுறை வீரர்கள் ஆரம்பகட்ட போட்டிகளிலே விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சகலதுறை வீரர்களை மிகவும் தரமாக கட்டமைத்திருக்கின்ற ஒரு அணியாக என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே அணியினருக்கு காணப்படுகின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றவர்களில் எஸ்ஆர்எச் அணியினர் காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினருடன் ஒரு சமமான நிலையிலே இந்த எஸ்ஆர்எச் அணியினரும் காணப்படுகின்றார்கள். இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இம்முறை பஞ்சாப் கிங் அணியினர் பெருமளவான பணத்தினை வைத்திருந்த போதிலும் அவர்கள் மிக தரமான வீரர்களை வாங்கவில்லை என்பது எனது ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீ கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற உள்ளே பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்த மிகச்சிறப்பான வெளிநாட்டு வீரர்கள் யாராக இருக்கின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நான்கு அணிகளிலும் மிகச்சிறந்த தரமான பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ஆர்சிபி அணியிலே கைல் ஜேம்சன், கென் ரிச்சர்ட்சன், டேனியல் ஷாம், அடம் சம்பா ஆகிய நான்கு வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த நான்கு வீரர்களில் ஒரு வீரர் தான் பெரும்பாலும் அவர்களுடைய பிள்ளைங்களை உள்ள இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில போல மைதானங்களின் அமைப்புக்கு ஏற்ப இரண்டு வீரர்கள் கூட பயன்படுத்தப்படலாம், அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதேமாக என்னை பொறுத்தவரையில் கேன் ரிச்சர்ட்சன் மற்றும் டேனியல் ஷாம் அல்லது கைல் ஜேம்சன் ஆகிய இரண்டு வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படும். அதே போன்று பஞ்சாப் கிங் அடி பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்று பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்திருக்கின்றார்கள். ஜோய் ரிச்சர்ட்சன், கிறிஸ் ஜோர்டான் மற்றும் ரிலே மெடரித் ஆகிய வீரர்களை கொண்டமைந்திருக்கின்றார்கள். இந்த வீரர்களிலிருந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு வீரர் மட்டும் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்பு காணப்படுகிறது. அது பெரும்பாலும் ஜோய் ரிச்சர்ட்சன் அவர்களுக்கு ஆரம்பகட்ட போட்டிகளிலே வாய்ப்பு வழங்குவார்கள். அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ் ஜோர்டான் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. அதே போன்று எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு வெளிநாட்டு பந்து வீச்சாளருடைய தேவை காணப்படுகிறது. அதுவும் ஒரு சுழற்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே தேவை. ஏனென்று சொன்னால் இந்திய பகுப்பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாகவே எஸ்ஆர்எச் அணியினர் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் எந்த ஒரு வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக ரஷீத் கான் அவர்கள் அனைத்து போட்டிகளிலும் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஒரு சில வேளை ரஷீத் கான் அவர்கள் ஒரு காயமுறுகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மட்டுமே முகமது நபி அல்லது முஜிபுர் ரஹ்மான் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரருக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக காணப்படும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வேளையிலே சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியிலே கெஷல் போட் மற்றும் லுங்கிங்கிரி, இம்ரான் தாகிர் ஆகிய இரண்டு வீரர் மூன்று வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரருக்கு மட்டுமே தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலுமே வாய்ப்பு வழங்கப்படும். அதுவும் என்னை பொறுத்தவரையில் அவர் சுழற்சி முறையில் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் பந்து வீச்சாளர்களை என்னை பொறுத்தவரையில் அதிகளவாக பிளேயிங்ல உள்ளே உட்படுத்துகின்றதும் மற்றும் ஆதிக்கமிக்க ஒரு அணியாக காணப்படுகின்றது என பார்க்கின்றவர்களே இந்த நான்கு அணிகளும் ஒரு சமமான இடத்திலே காணப்பட்டாலும் ஆர்சிபி அணியினருடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கும் என நினைக்கின்றன. அதாவது இந்த பிளேயிங்ல உள்ளே அதிகளவான வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களையோ இல்லை வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களையோ பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்பு கொண்ட அணியாக ஆர்சிபி அணியினர் காணப்படுகின்றாலும் நான் நினைக்கின்றேன். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றவர்களில் அனைத்து அணிகளும் ஒரு சமமாகத்தான் காணப்படுகின்றது. இருப்பினும் ஆர்சிபி அணியினர் சற்று முன்னிலையில் காணப்படுகின்றார்கள் என்பது எனது கருத்தாக காணப்படுகின்றது. இந்த கருத்திலே என்னை பொறுத்தவரை ஒரு பக்கச்சார்பான கருத்தாக கூறவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய பிள்ளைங்களே இரண்டு பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஏனைய அணிகளில் அவ்வாறு ஒரு சில வேளை சிஎஸ்கே அணி கூட இரண்டு வீரர்களை பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நான்கு அணிகளும் மிகத்தரமான ஒரு அணிகளாக காணப்படுகின்றன. இருப்பினும் போட்டிகளின் தன்மைகள் எவ்வாறு அமைந்து கொடுக்கப் போகின்றது என்பது தொடர்பாக எம்மால் அவதானிக்க முடியக்கூடியதாக இருக்கும் எதிர்காலங்களில். இந்த அடிப்படையில் இந்த எந்த அணி மிகச்சிறந்த தரமான வெளிநாட்டு வீரர்களை கொண்டமைந்துள்ளார்கள் என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.